வாழ்க வளமுடன். நலம் பெறும் சேனலின் நண்பர்களை வரவேற்பது வெங்கட். இன்றைய பகுதியில் 5 நிமிடத்தில் அருமையான அல்வா செய்வது எப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவை வெறும் 3 பொருட்கள் தான். இதை வந்துட்டு நமக்கு இன்னைக்கு இதை ரொம்ப எளிமையாகவும் மிக விரைவாகவும் செய்து காட்டிய ரேகா அவங்களுக்கு நன்றி. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்துட்டாங்கன்னா மிக விரைவாக 5 நிமிடத்தில் அல்வா ரெடி பண்ணிடலாம். இதில் வந்துட்டு மிக குறைந்த அளவு இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். நலம் பெறும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு 1 கிண்ணி மாவு, கோதுமாவு, 1 கிண்ணி சர்க்கரை, 1 கிண்ணி நெய், 1 கிளாஸ் தண்ணி. தண்ணி அந்த 1 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த பக்கம் கடையை வச்சுட்டு நெய் முதல்ல போட்டுட்டு, நெய் சூடான பிறகு, இப்போ நெய் சூடாயிடுச்சு, கோதுமாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, இன்னும் நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ பாருங்க நல்லா கலர் மாறி வருது. அந்த சமயத்தில் சர்க்கரையை ஆட் பண்ணணும். கூடவே தண்ணியும் ஆட் பண்ணணும். இதில் நம்ம ஏலக்காய், முந்திரி, பாதாம் இப்படி எதுவும் சேர்த்தலை. ஏன்னா இது வந்து நம்ம அவசரத்துக்கு பண்ணுற ரெசிபி. அந்த அவசரத்துக்கு செய்யும்போது வீட்டில் அதெல்லாம் நமக்கு இருக்குமான்னு தெரியாது. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் இன்னும் கூடுதலாக நல்லாயிருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால அதெல்லாம் சேர்த்தாமல் செய்கிறோம். பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு அல்வா. இந்த மாதிரி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிடணும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பெறும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.